சிம்சன் ப்ரெடிக்ஷன் த இந்த சிம்ஸ் ப்ரெடிக்ஷன் நாளுக்கு நாள் உண்மையாகிட்டே வருதுங்க அவங்களோட தாறு தாறுமாறு தர்பார் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி இருக்கிறது தான் பட் ஆனாலும் பெருமளவில் தான் பட் இருந்தாலும் இவ்வளோ வக்யூரஸியா அப்படிங்கிறது போல இருக்குது கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது எதிர்காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து எழுதிட்டு வந்த மாதிரி இருக்குது ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க காடு தூக்கும் போது கீழே ஒன்று விழுகும் அந்த கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் விழுகிற மாதிரியே ஒரு கார்டு நஜத்தில் விழுகுதே அப்படிங்கிறது போலலாம் இருக்குது பட் ஸோ ஓகே ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அமெரிக்காவோட அடுத்த அதிபராக வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பார் ஜெயிக்கும்போது அமெரிக்காவோடய எக்கனாமியை அவர் அடாப்ட் பண்ணக்கூடிய சில பாலிசிஸ்னால அமெரிக்காவோடய எக்கனாமியும் அதில் பாதாளத்துக்கு போகும் ஸோ அப்படி அதில் பாதாளத்துக்கு போகும்போது அதுக்கு அடுத்த அதிபராக வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராஸ் கேண்டிடேட்டான கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வரும்போது சில பல மாற்றங்கள் கொண்டு வரலாம் அமெரிக்காவோட முன்னேற்ற பாதைக்கு வேலை செய்யலாம் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க அது நடந்துரும் போல தெரியுது ஏன்னா இப்போ ஜோ பைடன் அவர்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத விட சொல்லிக்கிறாங்க இதுக்கு வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் வரலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது இன்னும் அறிவிக்கல பட் அறிவிச்சிட்டேன்றாங்க பட் ஆனா இன்னும் அறிவிக்கல ஆகஸ்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்த டெமோக்ராடிக் கேண்டிடேட்ஸ் யாரு சொல்லப்பட்டது பெருமளவில் பெருமளவுல தான் அப்படிங்கிறாங்க பட் ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகமான சப்போர்ட் வந்துருச்சு அறுபத்தாறு சதவீதம் அறுபத்தேழு சதவீதம் ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏழு சதவீதம் தான் பைடன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது ஸோ இப்படி இருக்கும்போது ரிசைன் பண்ணணும் இல்லையா பத்து சதவீதத்தையும் கம்மியாக போயிட்டார் அதனால ரிசைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் அப்படிங்கிறது போல் பேச்சு அடிப்படுது நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் இது மட்டும் நடக்குது அப்படின்னா அடுத்த நாலு வருஷத்துலேயே அமெரிக்காவோட எக்கனாமி அதில் பாதாளத்துக்கு போனால் நம்மளோட எக்கனாமி அதில் பாதாளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்மளோட பெரும்பான்மையான கம்பெனிஸ் எல்லாமே அமெரிக்கன் எக்கனாமியோடையும் யூகேவோடையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அதனால் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இப்போ ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட கருத்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும் நடக்காது மேபி நடக்க பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்துருச்சு இல்லையா ஒரு கரன்சி திடீர்னு உருவாக்கி அடுத்த நாலு வருஷத்தில் அதுதான் அப்படின்றதோட சொல்லிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆகுதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த சிம்சன் ப்ரடிக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அது மட்டும் தானேன்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த மிடில் ஈஸ்ட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த எம்என் ஹவுதிஸ் ட்ரோன் இஸ்ரேலுக்கான இப்போ இஸ்ரேல் பதில் தாக்குதல் பண்ண எஃப் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து வந்து அடிச்சிட்டாங்கன்றாங்க இல்லை எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டினுறாங்க இன்னும் போர் விமானங்கள் எதுவாக இருந்தாலும் பல வகையான போர் விமானங்கள் அதுவும் டேங்கர் மிட் ஏரில் ரீஃல் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து அடிச்சுக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்குற சொல்லப்பட்டு வருது பட் ஒரு டேங்கர் அடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் டிப்போ அடிக்கிறது சில பல இடங்களில் தாக்குதல் பண்ணதும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் மொதோ தடவை பண்ணும்போது அது ரொம்ப பெருசாக இருந்தது சரிங்களானா ரிட்டர்ன் ரிட்டன் அதுவே செய்ய செய்ய அங்கே வந்து அது அதுக்கு மேலே அங்கே எதுவும் இல்லை அவங்க அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான எதுவும் இல்லை ஃபெசிலிட்டிஸ் சும்மா சும்மா அந்த ஆயில் டிப்போலையே திரும்ப திரும்ப வேறு வேறு இடத்துல அடிச்சுக்குவாங்களே தவிர பெருமளவில் இழப்புகள் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் டைமில் நடந்த இழப்புகள் மாதிரி அதுக்கப்புறமெல்லாம் பெருமளவில் ரஷ்யாவில் இழப்புகள் எல்லாத்தையும் பிடிக்கும் பத்தி ஏரி எல்லாம் ரெடியாகும் ஆகும் அதெல்லாம் ப்ரிகாஷ்னரியாக ரஷ்யா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் வந்து ரஷ்யா பண்ண பண்ண இழப்புகள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அது சரி செய்கிறதுக்கு கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து இப்போ அந்த கம்பேரிசனை வந்து மிடில் ஈஸ்ட்டில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எம்என் ஹவுதிஸ் இவங்களாக இருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோல்டு டெரிட்டரி தான் இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்ட்டை வந்து அடிச்சிட்டாங்க சமீபத்தில் கூட அமெரிக்கா வந்து கவலை தெரிவிச்சிருந்தாங்க அந்த போர்ட்டில் கூட ரஷ்யா பயன்படுத்தி ரஷ்யா அந்த போர்ட்டுக்கு வந்து அதிகமான ஆயுதங்களை கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒரு காரணம்னா போர்ட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சு உடச்சிடலாம் அப்படிங்குற ஸ்டைல் யோசிச்சு அதிக பொருள் செலவில் இது போல் வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறதால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா எந்த ட்ராக்கை பயன்படுத்திக்கிறாங்க எப்படி வந்திருக்குறாங்க எத்தனை நாட்டோட ஸ்பேஸை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் மிட் ஆரில் ரீஃபியூல் பண்ணாமல் இஸ்ரேல்னால இங்கே யமன் ஹவுதீஸ் வந்து அடிக்க முடியாது இதுக்கு பெருமளவில் அமெரிக்கா உதவி இருக்காங்க அப்படிங்கிற போல் விஷயங்கள் பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் யமன் ஹவுதிஸ் சரப்பில் இருந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க தாக்குதல் நடந்திருக்கு அதுக்கு பதிலுக்கு பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஹவுதீஸ் தரப்புலேருந்து இஸ்ரேலில் கேவி ஏவி விட்டுருக்கிறாங்க அப்படிங்குறது சொல்லிக்கிறாங்க அதாவது டென்ஷன் ஆக்கி விடுறதுதான் இவங்க சைடில் வந்து பெருமளவுல இழக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை எமன் ஹவுதிஸ் தரப்பில் சும்மா அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ஒரு ஒரு டைமாக அவங்க யாரோ தெரியும் மிசைல் இது போல பல மிசைல்கள் பயன்படுத்துறாங்க மிட் டேனில் ரீஃல் பண்ணி இவ்வளோ சிரமப்பட்டு வந்து அடிக்கிறாங்க எல்லாமே கடன் தான் பணம் தான் செலவாகிட்டு இருக்கு ஸோ இது போல தொடர்ந்து பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிருவாங்க அதுக்கான ஒரு பாதைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்க இந்த மிடில் ஈஸ்ட் வார் அப்படிங்கிறவங்க சொல்லப்பட்டு வருது இது எப்படிப்பா இஸ்ரேல வந்து நம்ம ரஷ்யா கூட தானே இதில் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரேல் கிட்ட எல்லாமே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இவங்களும் எல்லா விஷயங்களையும் பல நாடுகளிருந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பேட்டட் ஆர்டிஃபன் சிஸ்டமா இருக்கட்டும் இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பெரு பெருமளவுல மேற்குள்ள நாடுகள் உதவ வேண்டியதா இருக்கு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல இல்லையா ஸோ அதனால இழப்புகள் எந்த அளவுக்கு இவங்க ஏற்படுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு பொருளாதார இழப்புகள் இஸ்ரேலுக்கு இருக்குது அதுதான் இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கு தேவை அப்படிங்கிறவளவு சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து ட்விட்டர் பாதையிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களை நோக்கி அன்மேண்ட் குரூ சர்ஃபேஸ் உசல் வந்ததுங்க ஹவுதீஸ்னால ஏவப்பட்டது நாலு வந்தது அடிஷ்டமே அப்படிங்கிறதோட அமெரிக்க தரப்ப சொல்கிறாங்க இதே போல தான் இருக்கு இந்த அன்மேண்ட் குரூ விசல் அடிக்கிறதுனால பெருமளவில் இழப்பு ஹவுதிஸ்க்கு ஏற்பட இல்லை ஆனால் அதை தாக்கி அளிக்கிறாங்க தெரியுமா அதுக்கான இழப்புகள் அமெரிக்காவுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கப்பல்களை தாக்கிட்டாங்க அப்படிங்கும்போது பெரும் இழப்பை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் ஏன்னா இந்த எய்ஸ் இன் ஹவர் எப்படி டாடா காம்சிட் போச்சு அது போல டாடா தொடர்ந்து போகிறாங்க இந்த செங்கடையிலேருந்து அப்படின்னா தாக்குதல்களோட வீரியம் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களை நம்மளால புரிஞ்சுக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து எமென்ல இருக்கக்கூடிய ஹாஜ் கவர்னரேட் இடத்த வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது போல் தாக்குதல்கள் இருதரப்படி மாறி மாறி நடந்துகிட்டு தான் இருக்குது சேதங்கள் இருக்குது தான் செய்யுது ஆனால் பொருள் செலவு அதிகமாக இருக்கே மேற்குலக நாடுகளுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதுக்கு எப்படி அவங்க வந்து சமாளிக்க போகிறாங்க எந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போட போகிறாங்க அப்படிங்குறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் நம்ம நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது இந்த டிசிசி எம்ப்ளாயீஸோட காரை வந்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ பதிவு லோடு இருக்கும் இது உக்ரைனோட கேபிட்டலானு கீ சில இடங்களில் தாக்குதல் பண்ணியிருக்கா அதுக்கான வீடியோஸ்டோட இருக்கும் இப்போ லோட் ஆயிருக்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வீடியோஸ்னா லோட் ஆகும் இது எல்லாமே ஒடசா பகுதி அப்புறம் அந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதி இந்த ஒடசாமி கலை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு அதாவது யாரோ ஒருத்தங்க அடையாளம் தெரியாத ஒரு ரிபல் குரூப் அப்படிங்கிறது போல உக்கரை தரப்பு சொல்றாங்க புரட்சியாளர்கள் போராட்டக்காரர்கள் அது போல் யார் வேணும் சொல்லலாம் ஸோ ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இது போல டிசிசி எம்ப்ளாயிஸ் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மறைமுகமா அப்படிங்கிற சொல்லப்படுவது இதோட உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறது போல நம்ம லோக்கோசோர்ஸ் கிட்ட தான் சொல்லணும் இல்லையா ஸோ அங்கே வந்து வதந்திகளாக பரவுது அதாவது நீங்கள் வந்து விழிப்புணர்வு பர்பஸ்க்காக சொல்கிறாங்க இது எல்லாம் இதெல்லாம் உண்மை கிடையாது யாராவது சொன்னாலும் இதெல்லாம் பொய்யுங்க செந்தல் டிஃபென்ஸ் சேனலில் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் ரூமர் வதந்தி அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா ஸோ போல் உங்களோட விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது போல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் இதெல்லாம் நம்பலாமா அப்படிங்கிறது போல இருக்குது நம்மளுக்கே ஸோ அதுபோல ஒரு விஷயம் தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது டிஸ்இன்டகிரேட் உக்ரைன் இது ஒரு மிகப்பெரிய திட்டம் நான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டவுட்டாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துக்கலாம் இப்போ வந்து உக்ரைனில் வந்து பெரும்பான்மையான பகுதியில் வந்து எலக்ட்ரிசிட்டியே இல்லை கடந்த இருபத்தெட்டு மணி நேரம் அது பேசும்போது கொஞ்சம் ஃப்ளோவில் ஏதோ தப்பாக சொல்லிட்ட போலுக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தீங்க அதை செஞ்சு மன்னிச்சிடுங்க கடந்த இருபத்தெட்டு மணி நேரமாக இப்போ ஒரு வீடியோ பதிவு லோடாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டோர் குள்ளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் வச்சு தான் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு எப்படி சார்ஜ் போட்டு வந்தாங்க அப்படிங்கிற தெரியல மேபி இது ப்ரொப்பகண்டாக கூட இருக்கலாம் நம்ம உக்ரைனுக்கு ஃபேவராக பேசி ஒன்றும் இல்லைங்க இல்லையா ஏன்னா ஸ்லாவா உக்ரைன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஆனால் கரண்டே இல்லை ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி ரொமேனியா அவங்ககிட்டலாம் கரண்ட் உதவி கேட்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்களாம் அங் உக்ரைன் தரப்புலேருந்து ஆனால் இதே ஸ்லோவாக்கியா ஹங்கேரிக்கு போகக்கூடிய லைன் ஆஃப் பண்ணிட்டாங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்குற தெரியல சரி ஓகே இது வந்து தனி கதை இது போல் வந்து அதிகமான எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு கட்டு வந்து த்ரூ அவுட் உக்ரைன் இருக்குது இது வாலண்டியராக செய்கிறாங்க உக்ரைன் ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க ரஷ்யாவை வெளியேற்றி வேணும்னே அதெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க அதுவும் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் இருந்ததுன்னா அதுலேருந்து கூட ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி தர மாட்டேறாங்க வெறும் ஃப்ரண்ட் லைனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற மக்கள் மனசுல கோபம் ஏற்படும் ப்ரொடெஸ்ட் நடக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னா தண்ணி கொடுக்க முடியாது எதுவுமே தர முடியாது இல்லையா ஸோ இது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் வாழ்வாதாரத்துக்கே பாதிப்படைய அடிப்படை தேவையே இல்லாமல் பெருமளவில் மக்கள் பாதிப்படைவாங்க ஸோ வீதியில் இறங்கி போராடுவாங்க போராடினாங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அதாவது எலியெல்லாம் வங்கு பறிச்சு உள்ளே புகைப்பட்டா தானே வெளியே வரும் ஸோ அது போல தான் இது எந்த ஒரு தேவையுமே கொடுக்காம விட்டாதானே மக்கள் முதல்ல வெளியே வருவாங்க வெளியே வந்து போராட்டம் பண்ணும்போது ஆளுங்களா இருக்காங்கன்னா வந்தியா வெளியா வா பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா ஆளுங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அதுக்காக பண்ணுறதாகவும் சொல்லப்பட்டு வருது அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடலாம் யாருமே வெளியே ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு விதமான கடுமையான ஒரு சட்டங்களை போடும்போது மக்கள் கொண்டு அங்கங்கே புரட்சி நடக்கும் எல்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த போராட்டக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சில இடங்களில் எல்லாத்தையும் துரத்து விட்டு இது தனி கண்ட்ரோல் இது தனி நாடு நாங்கள் தனியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தனி நாடுக்கான கோரிக்கை தனித்தனி ஒரு ஒரு ஒபிளாஸும் தனித்தனி நாடுகளாக மாறிடும் ஏன்னா இப்போ அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா ஒரு ஒரு நாடுகளும் ஒரு ஒரு பகுதிக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் வருதுங்க எல்லாமே வதந்திகள் தான் புரியுதுங்களா உங்களோட விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஒப்ளாஸ் தனித்தனி நாடுகளாக மாறிடுச்சுன்னா என்டயர் உக்ரைனும் தனித்தனி நாடுகளாக மாறுது அப்படிங்கும்போது போது மேற்கில் இருக்கக்கூடிய ஒப்ளாஸ்னா ஈஸியாக நேட்டோலையும் ஈலையும் சேர்த்திக்கலாம் அதெல்லாம் தனித்தனி நாடுகள் இப்போ ரஷ்யா வந்து அவங்க மேலே போர் தொடுக்கணுன்னாலும் பெலரூஸ்லேருந்து மேலேருந்து கீழே வரதுக்குள்ள போலாண்டு வந்து உள்ளே அணைகட்டிகிட்டு ரஷ்யா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஃபுல் ஃபேஸாக வர்றதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு தனித்தனி நாடுகள்லாம் உருவாகிறாங்களோ அளவுக்கு தனித்தனி நாடுகளையும் எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்குள்ளே யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயும் சரி ஈக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறவளோ சொல்லப்பட்டு வருது பட் இதெல்லாம் எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ அதுபோல் வந்து மக்கள் யாரும் முன்னாடி போய் என்னும் போராட்டம் பண்ணுறதுக்கு புரட்சி பண்ணதுக்குலாம் ரெடியாக இல்லை ஸோ இவங்களே அதாவது இராணுவத்தில் இருப்பாங்களா அதில் ஒரு பிரிகேட் இதுக்குன்னு அலகேட் பண்ணி போய் பண்ணுங்கப்பா போங்க கலவரம் பண்ணுங்க பிரச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறது போல் இவங்களே அனுப்பிவிட்டு இவங்களே அதுக்கு ப்ரொட்டஸ்ட்டு பண்ணும்போது கலவரமாகிடுச்சி எல்லாம் தனித்தனி நாடுகள் அப்படிங்கிறது உள்ள பண்ணுறதுக்கு வேண்டி இது வேலை வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா தோல்வியை ஒத்துக்கிறதுக்கும் மேற்குலக நாடுகள் ரெடியாக இல்லை ரஷ்யாவும் ரெடியாக இல்லை உக்ரைனால் ஜெயிக்கவும் முடியாது மேற்குலக நாடுகள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க எதுவுமே பண்ண முடியாது ஸோ தலையை உள்ளே விட்டுட்டாங்க தோக்கக்கூடாது அப்படின்னா என்னவாலி உக்ரைன்ற ஒரு நாடே இருக்கு வேணா தனித்தனி நாடுகளாக மாறிவிட்டோம் தனித்தனி நாடுகளாக இருக்கும்போது அந்தந்த நாடுகளுக்கு ஒரு ஒரு நாடுகள் அக்ரிமெண்ட்டை செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பாங்க ஸோ அந்த செக்யூரிட்டி கேரண்டி அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியன் குழியும் ஒன்றுக்குள்ளேயும் ஒன்று ஒன்று இணைச்சிக்கிட்டு ஏன்னா உள்ளே வந்து அரசியல் களம் எப்படி இருக்க போது அங்கே அரசியல்வாதிகளை எப்படி அமைக்கலாம் யாருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அந்த நபருக்கு எப்படி மக்கள் மனசில் நம்பிக்கையை விதைக்கலாம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குதுங்க அது வரைக்கும் அந்த செக்யூரிட்டி கேரண்டி வந்து அமலில் இருக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரும்பான்மையான பகுதிகள் ரஷ்யா கொஞ்சம் இவங்க கொஞ்சம் பிடிச்சிக்குவாங்க நேட்டோ கொஞ்சம் பிடிச்சிக்குவாங்க அதெல்லாம் தனித்தனி நாடுகள்ங்க அதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லவங்க மேற்குலக நாடுகள் அமெரிக்காலாம் தனித்தனி நாடுகள் அவங்க தனித்தனியாக இருப்பாங்க அந்தந்த நாட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு நபரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க யார் இருந்தாலும் கடைசியில் யார் வேணுமோ அவங்க ஜெயிக்க வச்சுக்கலாம் டங்கு டூஸ்ட் ஆகுதுங்க மக்கள் யார் ஓட்டு போகிறோமோ அவங்க தானே ஜெயிப்பாங்க ஸோ அதுபோல் எல்லாம் பண்ணி எங்கே கொண்டு வந்துக்கலாம் ஒரு சைடு எப்படி ஒரு சைடு அப்படி போயிடும் யார் யார் கூடயும் பேச வேண்டியதில்லை யார் எதுக்கு முட்டு கொடுத்து போக வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை இதுதான் கடைசியாக இருக்க போகுது அப்படிங்கிறது போல் சில அனலிஸ்ட் தரப்புல சொல்லப்பட்டு வருது இதெல்லாம் வதந்திகள் ஸோ அதுக்கான இது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறலாம் சொல்லப்பட்டு வருது கிளியராக தெரியுது இதெல்லாம் முன்னாடி வந்து பார்ட்டு பார்ட்டாக ஒரு ஒரு செய்தியாக வதந்தி வதந்தின்னு பார்த்துட்டு இருப்போம் ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு ஒபிளாஸ்டுக்கு செக்யூரிட்டி காண்டி தராங்க உக்ரைனே தனித்தனி நாடாக பிரிய போகுது இது எல்லாமே தீவிரவாத அமைப்பாக மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் மாதிரி மாறப்போகுது உக்ரைன் எப்படிங்கிறது போல் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து அந்த என்டையர் பிக்சர் எப்படி ஒரு கோர்வையில் வருது அந்த பசில்ஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னா அரைன் ஆயிட்டு இருக்கும் போது விஷயங்கள் கண் கூட தெரிய வருது அப்படிங்கறது போல புரிஞ்சுக்க முடியுது சோ இதுதான் பீஸ் நெகோசியேஷனா அப்படிங்கிறது போல கேள்விகள் எல்லாம் இருக்கு ஆனா உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு இந்த வருஷத்தோட போற முடிச்சிருவான் பேச்சுவார்த்தையில பண்ணுவோம் அந்த டைம்ல எங்களுக்கு ஸ்ட்ராங் பர்சன் இருக்குன்றாரு சோ பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம் இந்த பதி அப்படினு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபம்மோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காமல் இந்த பதியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லாயிருக்கும் வீட்டில் அடுத்த சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை